வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. நம்ம சேனலில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஆட் ஆயிருக்கு, அதுதான் ஏவியேஷன் ஃப்ளைட் ஏர்போர்ட் அண்ட் ஸ்டஃப்ஸ். என் பல ஆண்டுகால விமான பயணத்தில் நிறைய கேள்விகள் வந்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி எழுந்திருக்கு. அதுக்கான விடைகளை தேடி உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த ஏவியேஷன் சீரீஸ். நம்ம நிறைய ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட்ஜெட் ஏர்லைன்ஸை தவிர்த்து ஸ்டாண்டர்ட் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லைன்ஸே நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணோம். லைக் மலேசியன் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் ஒவ்வொரு டேஸ்டி லெவல் இருக்கும் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா. பட் கிரவுண்டில் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கும் 10,000-20,000 அடி மேலே நம்ம பறந்துட்டுருக்கிறப்ப டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிரவுண்ட் லெவலில் நம்ம ஒரு ஃபுட் சாப்பிடும்போது நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ் லெவல் 100%ல இருக்கும், அதாவது சுவைய உணரும் தன்மை. இப்போ வந்து நம்ம ஒரு 10,000-20,000 அடி மேலே நம்ம பறந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சுவை இருக்குதுல்ல, அது வந்து 1/3 தான் இருக்கும் அப்படிங்கிறது சர்வே வந்து சொல்லுது. நான் நிறைய யோசிச்சிருக்கேன் வந்து, நிறைய ஏர்லைன்ஸ் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஏன் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 20,000-30,000 அடிக்கு மேலே பறந்துட்டுருக்கும் போது வெளியில் ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சுவைய உணரும் தன்மையும் குறையும். அதாவது 1/3 தான் அந்த ஒரிஜினல் சுவையை நம்ம வந்து சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா, ஏர்லைன்ஸில் பரிமாறப்படும் ஃபுட் வந்து ஆக்சுவலாக முழு சுவையோடு தான் இருக்கும். நம்மளுடைய சுவையை உணரும் தன்மை குறையிறதுனால அது நமக்கு சுவையாக தெரிகிறதில்ல. என் இத்தனை ஆண்டுகால விமான பயணத்தில் எனக்கு அடிக்கடி எழுந்துட்டு இருந்த ஒரு கேள்வி தான் இது. அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விடை தேடியிருக்கேன். ஓகே, அடுத்து வேறு ஒரு வீடியோவில் இதே ஏவியேஷன் சீரீஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.